வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் குழந்தைங்களோட ஓவரால் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ரொம்ப ரொம்ப சத்தான நல்லா வெயிட் கெயினிங் ஆகக்கூடிய ஒரு பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபுட்டு வந்து ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக, லஞ்ச் டைம் ஆர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கூட சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஃபுட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த வெயிட் கெயினிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா உருகுன உடனே இதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புரோக்கன் வீட் எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை ரவை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு நல்லா சுற்றி விட்டு கொஞ்சம் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு கஞ்சி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இந்த கோதுமை ரவை வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது கூட ஃப்ளேவருக்காக நான் ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 பாதாமை வந்து நல்லா துருவிட்டு இது கூட சேர்த்து இந்த மாதிரி கஞ்சி. வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மினரல்ஸ், பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறையா சத்து இருக்குது, நல்லா வெயிட்டும் போடும் குழந்தைக்கு. இதில் பாதாம் வந்து நல்லா துருவி சேர்த்துருக்கிறதால குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வெயிட்டும் போடும். இப்போ இதை நல்லா சாஃப்டான கஞ்சியாக வர வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்ம கோதுமை ரவை வந்து நல்லா அரைச்சி போட்டதால் நல்லா சாஃப்டான கஞ்சியாகவும் வந்துருச்சு. இப்போது சர்விங் பவுலில் நான் ஆப்பிள் பியூரி வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஆப்பிளை நல்லா மேலக்கிற தோலெலாம் சீவிட்டு மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி ஆப்பிள் பியூரியை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மென்று சாப்பிட்ற குழந்தையாக இருந்தால் நீங்கள் ஆப்பிளை நல்லா துருவி கூட சேர்த்துக்கலாம் மேலே இருக்கிற தோலை சீவிட்டு. இப்போது அந்த ஆப்பிள் பியூரி கூட நம்ம வந்து கோதுமை ரவை கஞ்சி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா சூப்பராக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஆப்பிளும் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்து நல்லது நல்லா வெயிட் கெயினிங்கும் ஆகும். இப்போது இந்த கோதுமை ரவை கஞ்சி சேர்த்துட்டு இது கூட நான் கொஞ்சம் சூடான பசும்பாலும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி குழந்தைக்கு நல்லா வெயிட் போடவும் செய்யும். இப்போ இதில் ஸ்வீட்டுக்கு வந்து நான் ஆப்பிள் சேர்த்துக்கிறதால வேறு எதுவும் சேர்க்கலை. உங்கள் குழந்தைக்கு இன்னும் ஸ்வீட் தேவைப்பட்டது அப்படின்னா பனங்கல்கண்டு, நாட்டு சர்க்கரை ஏதாவது லைட்டாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைக்கு அழகாக ஊட்டி விடலாம். குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.